ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிறிஷோபா அகாடமின்னு உங்கள் கிருஷ்ணன் ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஐம்பது நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு ஓகேங்களா என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப வந்து என்ன பண்ணிக்கிறீங்க மைண்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க மீன்ஸ் எப்படின்னா எல்லாத்துக்கும் ஓடுறதுக்கு உண்டான அந்த ஸ்டெமினா வந்து எல்லாத்துக்கிட்டே இருக்குது ஸோ அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஓடணுன்ட்டு வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கீங்க ஒரு தெளிவு இல்லாமல் ஓகேங்களா ஒரு புரிதல் இல்லாமல் என்ன பண்ணுறீங்க ஓடுறீங்க ஆனால் அந்த ஓடுறக்கூடிய ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம கரெக்டாக தான் போகிறோமா இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாமலே ஓகே இதுவா இதுவா இதுவான்னு டக்கு டக்கு டக்குன்னு என்ன இருக்கீங்க நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு யோசனையே இல்லாமல் ஒரு மைண்டு வந்து ஒரு ரிலாக்ஸே இல்லாமல் பண்ணிட்டுருக்கீங்க ஓகேங்களா இந்த வீடியோ பற்றி மெயினாக எதுக்காகனா இப்போ இந்த ஐம்பது நாள் வந்து நீங்கள் வின் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபார்மில் என்னென்னா பிக் ரிலாக்ஸ் அவ்வளோதான் ரிலாக்ஸாக இருங்க ரிலாக்ஸாக படிங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஜிகே படிக்கிறக்கீங்க ஜிகே படிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது புக்கு பழைய புக்கு கண்டிப்பாக அந்த புது புக்கு பழைய புக்கு கன்ஃபியூஷன் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும் ஆனால் அது வந்து ஒன்றுமே இல்லை அது வந்து ஒரு பெரிய மேட்ரே கிடையாது அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும் மைண்டில் நீங்கள் ஏற்றிக்கணும் என்னென்னா என்னதான் புது புக்கு பழைய புக்கு என்ன தான் எவ்வளோ லெசன் தான் இருந்தாலுமே நம்ம டாபிக் அவ்வளோதான் அந்த டாபிக் ரிலேட்டடாக நம்ம எதாவது படிச்சிருக்கோமா அது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிங்க போதும் வேறு எதுவுமே தேவை கிடையாது இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க ஓகே இல்லை ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தா நம்ம இப்போ வரைக்கும் முப்பது டைப் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இன்னும் வந்து எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு முப்பது நாற்பதாச்சு பார்ப்போம் எக்ஸாம் வர வரைக்கும் எவ்வளோ பார்க்கணுமோ பார்ப்போம் ஓகேங்களா ஸோ அது ஒரு சைட் பை சைடாக பார்த்துட்டு இருக்கீங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் இந்த ஐம்பது நாளில் ஓகே அதை பார்க்க போகிறீங்க ஜிகே கே அங்கே அங்கே அப்பப்போ டெஸ்ட்டு எல்லாமே பண்ணிகிட்டு தான் இருக்கீங்க இருந்தாலும் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு மைண்டை வந்து ஒரு ரிலாக்ஸாக இல்லாமல் வச்சுக்கிறீங்க அதாவது ரிலாக்ஸாக இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை பண்ணாலுமே அது வந்து புரோஜனம் இல்லாமல் தான் போகும் ஓகேங்களா அந்த காரியம் அந்த நடக்கக்கூடிய செயல் இல்லை நீங்கள் வந்து எதுக்காக அந்த எந்த பர்பஸ்க்காக அதை செய்கிறீங்களோ அது வந்து நடக்காமல் போயிடும் ஓகேலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா ஒரு பாடத்தை வந்து பார்த்தோன்னா நீங்கள் வேகமாக படிக்கிறீங்க மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக படிக்கிறீங்க ஓகேங்களா அப்படின்னா அந்த பாடம் படிக்கிறதுல பிரோஜனமே கிடையாது ஏன்னால் அந்த பாடத்தை ரிலாக்ஸாக பொறுமையாக அது என்னென்ன பாயிண்ட் இதானா இதுக்கு இதுதானா இதுக்கு இதுதானா அப்படி நினச்சி படித்து பாருங்கள் அந்த பாடம் ஒன்றுமே இருக்காது சரிங்களா பயப்படாதீங்க என்ன ஐம்பது நாள் தான் இருக்குது ஓகேங்களா தமிழ் ஓரளவு தமிழ் இங்கிலீஷ் ஓரளவு முடிச்சிருப்பீங்க ஓகே இன்னும் ரிவிஷன் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகே ஜிகே பாலிடிக் ஹிஸ்ட்ரிலாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கீங்கள போதும் என்னென்னா மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க வேறு எதுவுமே தேவையில்லை இல்லை சார் நான் அது படிங்க இதை படிக்கணும் ஓகே எவ்வளோ படித்தா என்ன பண்ண போகிறீங்க இப்போ இந்த ஐம்பது நாள் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா இந்த ஐம்பது நாள் நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பா படிக்க முடியுமோ அவ்வளோதான் படிக்க முடியும் ஐம்பது நாள் வரைக்கும் படிச்சிட முடியுமா முடியாது ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் படிச்சதை என்ன பண்ணுவோம் ஒரு இடம் ரீகால் பண்ணுவோம் ஓகேங்களா அதை வச்சு தான் அங்கே எக்ஸாமே நம்ம என்ன பண்ணுவோம் எழுதிட்டு வருவோம் ஓகேங்களா இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா சன் நியூ புக்கு ஏழாவது எட்டாவது பத்தாவது பதினொன்றாவது பத்தாவது பன்னெண்டாவதுலாம் படிக்கணுமா இப்போ படிக்கிறதுக்கான டைம் உங்களுக்கு இருக்கா அதை ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுங்கள் இப்போ படிக்க முடியுமா அதையும் திங்க் பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்கள் எப்போ ஜனவரி மாதமே என்ன பண்ணியிருக்கணும் முடிச்சு வச்சு ரெடியாக இருந்திருக்கணும் ஓகேங்களா இப்போ ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கணும் ஆனால் பண்ண இது நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கப்புறம் பட் இப்போ உட்காந்து பொதுப்புக்களை அது படிக்கணுமா இதை படிக்கணுமா அப்படிங்கறத கேட்கறது வந்து பிரோஜனமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்து நல்லா படிச்சுங்க இன்கேஸ் டைம் இருந்தால் கடைசி நாள் ஒரு ஓரளவு ஒரு பெரட்டி பட்டிட்டு போங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு மட்டும் படிச்சுட்டு போங்க சரிங்களா அப்போ என்னென்னா இந்த எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு என்னென்னா நீங்கள் படித்ததை ரிலாக்ஸாக போய் அங்கே எக்ஸாம் எழுதிட்டு வரணும் அவ்வளோதான் ஓகேங்களா எல்லா படித்தவங்க ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துருக்கேன் ஓகேங்களா அதாவது சிக்ஸ்டி பர்சன்ட் கண்டென்ட்டை மட்டும் படிச்சுட்டு போய் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துருக்கோம் சரிங்களா அந்த சிக்ஸ்டி பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுட்டு போய் அங்கே போய் எக்ஸாம் எழுதிட்டு வரதுனால தான் அவங்க படித்ததில் அவங்க கண்டென்ட்டில் தெளிவாக இருக்கிறதுனால மட்டும்தான் எல்லாம் படித்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க அதான் நான் சொல்லுவேன் எல்லா எல்லாம் படித்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க மீன்ஸ் எப்படின்னா நம்மளால் இவ்வளோ தான் பண்ண முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு டாபிக் ப்ளட் சர்க்குலேஷனாக இதில் படிச்சுங்க ஏதோ ஒரு இடத்துல படிச்சுங்க சீனியர்ஸ் அது டுவெல்த்துலேயும் கவர் ஆகுது லெவன்த்துலேயும் கவர் ஆகுது சிக்ஸ்த்துலேயும் எல்லாத்துலேயுமே கவர் ஆகும் டிகிரி புக் எடுத்தாலும் கவர் ஆகும் தான் ஸோ நம்ம எல்லா இடத்துலையுமே போய் படிச்சிட முடியுமா ஏதோ ஒரு இடத்துல அதை பற்றின டீட்டெயில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டா போதும் நீங்கள் எல்லாருமே ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் கிடையாது அது ஃபர்ஸ்ட் நாளாக தெரிஞ்சுங்க நீங்கள் எல்லாருமே ஸ்கூல் பசங்க கிடையாது ஓகேவா எல்லாரும் ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் அது புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் அப்படியே தான் எழுதுவோம்னா அப்போ என்னத்தை போய் நம்ம என்ன நாலேஜ் நீங்கள் வந்து கேதர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல ஓகேங்களா நான் ஒரு ஒரு டாப்பிக் படிக்கிறேன் அந்த டாப்பிக் பற்றின ஒரு புரிதல் ஏற்படுத்திக்கிட்டேன் அதுலேருந்து என்ன கொஸ்டின் வந்தாலும் என்ன ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை வச்சு நீ என்னால் என்ன பண்ண முடியும் நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறத மட்டும் தான் நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா ஸோ நம்பது நாள் ரிலாக்ஸாக இருக்குங்க எல்லாரையும் நினச்சிட்டு இருக்கீங்க கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிட்டா அப்படிலாம் கிடையாது கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா மட்டும் உங்களுக்கு உள்ள பிரச்சனை எல்லா பிரச்சனையும் தீந்துருமா இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தனா உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டே வராதா கமிட்மெண்ட்டுங்கிறது அப் டூ நீங்கள் சாகிறதுக்கு இல்லை சாக செத்ததுக்கு அப்புறமும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் கடைசி வரைக்குமே கமிட்மெண்ட் இல்லாமல் இருக்கவே முடியாது எல்லா ஸ்டேஜிலேயுமே கமிட்மெண்ட் இருக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டால் அங்கே உங்களுக்கு இன்னும் அதிகமான கமிட்மெண்ட் இருக்கும் அப்போ அங்கே என்ன பண்ண போறீங்க அப்போ நினைப்பீங்க ஐயோ நம்ம இங்கேயே இருந்திருக்கலாமேடா நம்ம சாதாரணமாக பிரைவேட் ஜாப் போனால் கூட ஜாலியாக இருந்தோம் இங்கே வந்துட்டு இவ்வளோ நம்ம படுற எல்லா இடத்துலையுமே ஒரு கமிட்மெண்ட் இருக்கதான் செய்யும் ஓகேங்களா கவர்மெண்ட் ஜாப் போயிட்டால் நம்ம என்ன ஜாப்புக்கு வந்து செக்யூர் ஆகிடும் நம்ம ஃபேமிலி செக்யூர் ஆகிடும் ப்ளஸ் அங்கேயும் வந்து ஒரு சிலது நீங்கள் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா அதனால் எல்லா ஸ்டேஜ்லையுமே அந்த கமிட்மெண்ட் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்படுறதுல பிரயோஜனமே கிடையாது எனக்கு இங்கே பிரச்சனை இது பிரச்சனை டிஎன்பிசி வேலை வாங்கிட்டா போதும் எல்லாமே எனக்கு கிளியர் ஆகிடும் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஓகேங்களா அப்படி நீங்கள் டிஎன்பிசியில் வேலை வாங்கினா எல்லாமே எல்லா பிரச்சனையும் எனக்கு முடிஞ்சிடும் அப்படின்னா அப்போ டிஎன்பிசியில் வேலை இல்லாதவங்க கவர்மெண்ட் ஜாப் இல்லாதவங்க யாருமே வந்து ரிலாக்ஸ் இருக்கிறது கிடையாதா அது நம்ம எடுத்துக்கிறது பொறுத்து தான் இருக்குது ஓகே எல்லா இடத்துலையும் கமிட்மெண்ட் எல்லா ஸ்டேஜ்லையுமே நமக்கு உண்டான கமிட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் அது நல்லாவே தெரிஞ்சுங்க இப்போ இப்போ நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஜாப் போகிறப்ப எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு நினைச்சி நீங்கள் இந்த ஜாப் வரீங்களோ இந்த ஜாப் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அதுதான் தப்பான ஒரு இது ஓகேங்களா கவர்மெண்ட் ஜாப் வந்தாலும் அதே அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஓகேங்களா அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணி கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸான ஜாப் அவ்வளோதான் ஓகேங்களா ஏன்னா ஏன்னாப்பா அது வந்து பர்மனென்ட் ஜாப் கிடையாது ஓகேங்களா இது வந்து கவர்மெண்ட் ஜாப்பாக ஒரு பர்மனெண்ட் ஜாப் தான் ஓகேங்களா அதனால் அது ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ண போகிற மக்களுக்கு ஒரு சேவை செய்கிறதுக்காகவே என்ன பண்ணுறீங்க இந்த ஜாப் வரீங்க அப்படிங்கும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அவ்வளோ தான் வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது கவர்மெண்ட் ஜாப்புக்கும் பிரைவேட் ஜாப்புக்கு வர இது வித்தியாசம் கிடையாது அங்கே அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்களோ அதை அளவுக்கு அதே அதை விட அதிகமாகவே உங்களுக்கு டார்ச்சர் இருக்கும் நான் பேர் லஞ்சம் வாங்கிட்டு அதை வாங்கிட்டு எல்லாம் ஜாலியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க பட் அது வந்து அவங்க தலைமுறையை வந்து பார்த்தினா வாழ வைக்காது அது நல்லாவே தெரிஞ்சுங்க எவ்வளோ லஞ்சம் என்ன பண்ணுறது பார்த்தோன்னா கோடி கணக்கில் லஞ்சம் வாங்கிட்டு இருப்பாங்க அவன் உட்காந்து பார்த்தீங்கன்னா சுகர் இருக்குது அது இருக்குன்னு பழைய சுதந்திரம் தின்னு அதில் இப்போ என்னத்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறான் ஓகேங்களா ஸோ அதனால் மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுங்க வாழ்க்கை வந்து ஒரே ஒரு தான் அந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையை வந்து அர்த்தமுள்ளதாக வாழுங்க ஓகேங்களா நம்ம இருக்கிறோம் நம்மளை நம்ம நமக்காக வாழாமல் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்காக நம்ம நம்பி இருக்கிறவங்களுக்காக அது வந்து நம்ம சொந்தமாக இருந்தாலும் சரி பந்தமாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி ஓகே நண்பர்களாக இருந்தாலும் சரி நமக்காகவும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் நம்ம என்ன பண்ணும் வாழணும் அப்போ அந்த வாழ்க்கை வந்து அர்த்தமுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கையாக நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ இப்போ பிள்ளை ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் இருக்கீங்க பிள்ளைங்கள படிக்க வைக்கணும் எல்லாமே நான் தான் பண்ணுறேன் எனக்கு யாரும் சப்போர்ட் கிடையாது ஓகே அதுக்கு உண்டான ஒரு வேலை இருக்குது அந்த வேலையை வாங்கிட்டு அது பண்ணுங்கள் ரிலாக்ஸாக பண்ணுங்கள் ஓகே போட்டு நீங்கள் வந்து மைண்டை போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான சொல்யூஷன் கிடைக்க போகிறது இல்லை ஓகே இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் வருது அடுத்து குரூப் டூ எக்ஸாம் வரப்போகுது அப்போ என்ன குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தெளிவாக படிக்க முடியும் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் தெளிவாக படிச்சுட்டிங்களா ஓகே அடுத்து குரூப் டூ வருதா ஒரு ஃபார்ட்டி பர்சென்ட் அதில் கவர் பண்ணலாம் அதில் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடலாம் இதில் நம்ம பார்டர் பாஸ் வாங்கியிருந்தாலுமே குரூப் டூவிலேயே நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடலாம் அப்படி தான் நினைக்கணும் இந்த குரூப் ஃபோர்லேயே எல்லாமே நான் கவர் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அங்கங்கே என்ன பண்ணுவீங்க இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்போ குரூப் டூக்கு என்ன தான் திரும்பி எடுத்து ஃபஸ்ட்லேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நீங்க முழுசாக இதே முடிச்ச மாதிரி இருக்கா சரிங்களா அதனால் ஓகே இப்போ சயின்ஸ் கொடுத்துருக்கமா ஓகே ரிலாக்ஸாக படிங்க அந்த சயின்ஸ் ஜாலியாக படிங்க ரிலாக்ஸாக படிங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு மேலோட்டமாக பிடிச்ச மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து படிங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு லைன் போச்சுன்னா பாயிண்ட்ஸ் எடுக்கிறான் நான் மேலோட்டமாக தான் எடுக்கிறேன் உனக்கு என்ன வரும் நமக்கு என்ன ஞாபகம் எவ்வளோ தூரம் வச்சுக்க முடியும் அது உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுங்க அதாவது மற்றவங்களை வந்து கம்பேர் பண்ணிக்காதீங்க இன்னொருத்தன் பண்ணுறான்னா அவனோட மைண்ட் தட் அது அவனுக்கு அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் எதுவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுதான் நீங்கள் பண்ணணும் மற்றவங்க பண்ணுறாங்க வசம் நம்ம அதை பண்ணக்கூடாது சரிங்களா ஸோ அதனால் உங்களோட இதை மட்டும் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக அப்போ தான் உங்களுக்கு உண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ எல்லாம் நல்லா பண்ணுங்கள் ரிலாக்ஸாக இருங்க ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா வாழ்க்கையில் எவ்வளவோ நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ இதெல்லாம் ஒரு இதே கிடையாது இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமும் இன்னமும் வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்த கமிட்மெண்ட் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் அந்த கமிட்மெண்ட்டுக்கு நீங்கள் போராடி தான் ஆகணும் ஸோ அந்த போராட்டத்தை ஜாலியாக எடுத்து பண்ணுங்கள் அது வாழ்க்கை என்ன சுவாரஸ்யமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ எல்லாம் நல்லா பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் இது கிருஷ்ணபாலம் கிருஷ்ணன் தேங்க்யூ